தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண் பார்வையை குறித்து மிகவும் தெளிவாக நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறதை காண முடிகிறது. நம்முடைய கண்ணானது தெளிவாயிருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்குமா? அப்படியானால் கண் பார்வை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே கண்களினாலே நாம் உலகத்திலே நாம் வாழவும், நாம் சம்பாத்தியம் பண்ணவும், குடும்ப வாழ்க்கை நடத்தவும், ஒரு இடத்திற்கு போகவும் வரவும் இந்த கண் எவ்வளவு நமக்கு உதவி செய்கிறது என்பதை நினைத்துமானால் ஆண்டவர் நமக்கு தந்த கண்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண் தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதான இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல கண் பார்வையை தந்திருக்கிறார் என்றால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் 40 ஆன உடனே நம்முடைய பார்வையிலே வித்தியாசப்படுகிறதை அநேக மக்கள் உணர்வார்கள். ஆகவே தான் 40 ஆன பிறகு மருத்துவரிடத்தில் சென்று தன் கண்ணை பரிசோதித்து தெளிவாக நாம் வாசிக்க வேண்டுமையானால், தெளிவாக நாம் பார்க்க வேண்டுமையானால் கிட்டத்து பார்வை தூரப்பார்வை பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்முடைய கண்ணை பரிசோதிக்கிறார்கள். அந்த கண்ணை பரிசோதிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற காரியம் என்ன, அவர்களிடத்துல லென்ஸ் உண்டு. அந்த லென்ஸை போட்டு அந்த பார்வை அந்த எழுத்தை வாசிக்க முடிகிறதா என்று பார்ப்பார்கள். அந்த எழுத்தை நாம் சரியான முறையிலே வாசித்து விட்டால் அந்த நம்பரை அவர்கள் குறித்து வைப்பார்கள். அந்த லென்ஸ் எந்த பார்வையிலே நாம் தெளிவு கிடைக்கிறதோ அந்த லென்ஸை அவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள். ஆகவே அந்த நம்பரை நமக்கு எழுதி தரும் பொழுது அதற்கேற்ற கண்ணாடியை நாம் வாங்கி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். அதே போல ஆவிக்குரிய கண்களும் எல்லா மனுஷர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய கண்ணைத்தான் பிசாசானவன் குருட்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே தான் அநேக சூழ்நிலைகளிலே அநேக மனுஷனுடைய கண் பார்வையிலே இந்த லென்ஸை போட்டவன் யார் தெரியுமா, சாத்தானவன். லோத்திற்கு முதலாவது அந்த லென்ஸை மாட்டி விட்டான். கூலிங் கிளாஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, பார்க்கிற இடமெல்லாம் பச்சை பச்சையாக காணப்பட்டது அவனுக்கு. ஆகவே தான் ஆபிரகாமை விட்டு பிரிய அவன் அந்த சமவெளி பூமி, அதாவது பச்சை பச்சையாய் காணப்படுகிறதான செழிப்பான இடத்தை அவன் கண்டு இச்சித்து அதை நாம் தெரிந்தெடுத்து கொள்கிறதை பார்க்கிறோம். அப்படியான லோத்தினுடைய கண் பார்வையில லென்ஸ் போட்டது யார், அவன் உலக பிரகாரமாக அவன் அதை தெரிந்து கொண்டான் என்று சொன்னாலும் கூட பிசாசானவன் யார் யாருக்கு எப்படிப்பட்டதான லென்ஸ் போட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். தாவீது ராஜாவுக்கும் அவன் லென்ஸ் போட்டான். அவன் உப்பரி மாளிகையை உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது தூரமான ஒரு ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவன் தூரத்து பார்வையிலே அந்த லென்ஸை போட்டு விட்டான். ஒரு அழகிய ஸ்திரியை அவன் காணும்படியாக அந்த லென்ஸை மாட்டி விட்டான். நடந்த சம்பவங்களுக்கு தெரியும். 3 ஆகான், எந்த ஒரு பொருளையும் இச்சிக்க கூடாது என்று ஆண்டவர் யோசுவான் மூலம் கட்டளையிட்டிருக்க இவன் அங்குள்ளதான சால்வை பொன் போலம் இதையெல்லாம் கண்டு இச்சித்து அதை எடுத்துக்கொண்டதாக பார்க்கிறோம். அவன் கண்டான். ஆகவே இந்த 3 விதமான ஆசை மனிதனுக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் அல்லவா? ஆகவே தான் வேதம் போதிக்கிறது நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது புது சிருஷ்டியாக மாற வேண்டும், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். 2 தேவன் எதை நேசிக்கிறாரோ அதை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3 நல்ல தீர்மானம் எடுத்து சுய கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். 4 நாம் காண்கிற ஒவ்வொரு காட்சியிலும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற பயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நம்முடைய கண் பார்வையிலே யோபு பக்தன் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டதை பார்க்கிறோம். என் கண்ணினாலே நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணினான். அதுபோல நம்முடைய கண் பார்வையிலே தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்டதான தீர்மானங்களை எடுத்து நம்முடைய கண்ணை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.